அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக் கூடாக எங்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள். உங்கள் சபரி பேலஸின் சித்திரை சிறப்பு தள்ளுபடி, 5 டிசைனர் சாரிகள் 100 யூரோ மட்டுமே. சுடிதார் 1 வாங்கினால் 1 இலவசம். திருமண பட்டு புடவைகள் மற்றும் சிறுவர்களுக்கான அனைத்து ஆடைகளுக்கும் 30-50% வரையிலான அதிரடி விலை தள்ளுபடி. சபரி பேலஸ், லூ பூசே, பிரான்ஸ். அவங்க கால்கை பிரச்சனைக்கு வந்து கை பிரச்சனை இல்லையா, கால் தான் இதை பிரச்சனையா ஏதோ சொல்லி கொண்டு வராங்க. வடிவா காய்ச்சி விட்டுருக்கேன். ஒரு செடி வரும் வடிவா காய்ச்சனே தானே? ஓ, வடிவா காய்ச்சி காலை பிரச்சனைன்னு கையை எடுத்து விட்டுருவாங்க. இந்த கதையில் சரி அப்படி நடக்காது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. வேறு என்ன மாதிரி டிவி என்ன மேம்? டிவி என்ன தம்பி? அது வந்து என்ன தம்பி, அவங்க ஃப்ரெஞ்சு டிவி தான். அது ஃப்ரெஞ்சு டிவியாக போடுறாங்க. இன்னொரு கதைச்சு எங்கள்ட தமிழ் சேனல் ஒன்று எடுத்து விட்டு போக மாட்டியே? அதானே இதில் ஒரு ஐபிசி டிவியை போட்டு விட்டுலாம் டாக்கண்டு போட்டால் பார்ப்பீங்களா என்ன? கேட்டு விடுமா உன்னோட ஒரு கால் ஐபிசியை போட்டால் தம்பி. என் தமிழ் செய்திகளை இதுகளை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். இது ஒன்றும் பிளாங்குது இல்லை தம்பி, ஆனால் போட்டு விட்டுருக்கேன். என்னது இதுமா பார்த்து கொண்டு போவேன். பார்க்க தெரியுது சவுண்டெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் கதைக்கிறேன் கீழே காய்ச்சிட்டு போகிறேன். போய்க்கு காய்ச்சிட்டு போகிறேன். ஐபிசியை போட்டுட்டு ஆ சரி. ஓ, மற்றது என்ன மாதிரி என்ன சாப்பாடு அப்படி உனக்கு என்ன என்ன தம்பி அதை சாப்பிட்றது? ஏ, புறம் இல்லை கூடாது தம்பி, இல்லை அண்ணே. அதுதானே ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களோட வருத்தத்துக்கு வருத்தக்காரருக்கு தர ஸ்பெஷல் சாப்பாடு அண்ணே. அதை சாப்பிட்டா தானே உங்களோட உடம்பில் வந்து ரத்த ஓட்டங்கள், அந்த எலும்பு வகைகள் வந்து பிளமை இருக்க, மற்றது கண் பார்வைகள் இதுகள்னு சொல்லி அதுக்கு ஒரு கெமிக்கல் எல்லாம் கலந்து மருந்துகள் கலந்து தார சாப்பாடு அண்ணே. இது மனுஷன் தின்னு வாங்க தம்பி. என்ன மனுஷன் தின்னு வாங்க? உங்களுக்கு தானே தாரத்து தந்துருக்குறாங்க தம்பி. நாக்கு செத்து போகிறேன் ரெண்டு நாள். என்ன நாக்கு சித்தப்பட்னு சொல்றீங்க அண்ணே? உதத்து கட்டாயம் சாப்பிடுவோம் அண்ணே. உதத்து நாக்கு சித்து போடுறேன் நான் சொல்லி போட்டேன் மனசுக்கு. என்னென்னு எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு கொண்டு வா. ஆட்டு பங்கு இருக்கு எல்லாரும். ஆட்டு பங்கு வண்டி வட்டி வாயெல்லாம் மிளகாய் போட்டு, மிளகாய் தூட்டுக்கு தான் போட்டு, சின்ன வெங்காயெல்லாம் போட்டு, பிட்டட்டி காய்ச்சி போட்டு, சோறு கொண்டு மனசை கொண்டு வர சொன்னேன். அதான் பார்த்து கொண்டுருக்குறேன் இதை விட்டுட்டு. அது சரி, நீங்கள் அந்த ஆடை சாப்பிட்டு தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அந்த ஆட்டை சாப்பிட்டு தான் இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க. என்னென்ன தம்பி, இப்போ மனுஷன் சாப்பிடுறது சாப்பாடு தான் அந்த முக்கியம் அண்ணா. சாப்பாடு முக்கியம்னு சொன்னால் இந்த ஆட்டின் எண்ணெய் சாப்பாடு, மாட்டின் மாட்டுக்கறி சாப்பாடு, பண்டிகரி சாப்பாடுன்னு சொல்லி இதுகளை நீங்கள் வெளியில் சாப்பிட நீங்கள் அந்த விரசம் பிரச்சனை சாப்பிட்றீங்க தானே. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தால் ஒரு கிழமையில் அவன் சாப்பாடை சாப்பிட்டா குறைஞ்சா ஓடிவீங்க. ஐயோ தம்பி, நேற்று மனுஷி ஆட்டு புரிதான போட்டோன்னு கொண்டு வந்தவள். கொண்டு வந்த உடனே நான் கொண்டு வந்த அடுப்பிற்கு தானே குசினியும் குசினியை வந்து சூடாக்கினேன். சூடாக்கினோட அந்த மனம் வந்து வந்துட்டுது. மனம் வெளியில் வந்துட்டு மனம் வெளியில் வந்துட்டது. அவன் டாக்டர் சாப்பாடை கொடுத்தவனை கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. என்ன மனம் பிறகு தம்பி, நான் பிறகு கட்டாக்க இதுக்குள்ளே உடம்பு வந்து ஒழுங்கி சாப்பிட்டு விட்டுட்டேன். அவங்க கடைசியாக இது ஒரு வித்தியாச மனம் வந்து தம்பி போலீஸ் நாயில் கூப்பிட்டு விட்டுட்டாங்க. போலீஸ் நாய்? ஓ, கண்டுபிடிக்கிறாரு. ஐயோ அண்ணன், ஏன் தமிழ்நாட்டு குணத்தை கொண்டு இங்கே காட்டுறீங்க. நீங்கள் சும்மா இருங்கண்ண, தாரதை சாப்பிட்டு போகிறதுக்கான ஹாஸ்பிட்டல் சாப்பிடணுன்னு பேலமண் சொல்கிறேன். திருப்பி சரி விடுங்க, நீங்கள் திருந்த மாட்டீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு நாக்கு செத்து போயிட்டு உரைப்பான சாப்பாடு தான் தேவை. நாக்கில் உரைப்பு விட்டால் தான் சாப்பிடலாமுண்டு. நீங்கள் உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன அப்படியே பாசல் காட்டுங்க, நாங்கள் இருக்கிட்டு போகிறேன். அப்படி வைங்க அங்கே இருக்கட்டும். சுத்தமாக நீங்கள் சரியா இருங்க. கீழே போக இல்லையா? எங்கே கீழே போக இல்லையா? அவன் அடிச்சுட்டு போ. அடிக்க போயிட்டு கீழேயோ? ஆ, கீழே தம்பி. அது மற்ற வெள்ளியல் வந்தது வெள்ளியல் கொண்டு வரும் வந்து அதுதான் கூட்டி கொண்டு போகிறது. கொண்ட கீழே வச்சுருந்துட்டு கணக்கு அடிக்கிறே இல்லை. டாக்டர் சொல்லி போட்டான். இது கண்ணிலையும் காட்டப்படாதுன்னுட்டாச்சு அண்ணே.
நான் கேட்டது அது இல்லை. அப்போ ஏதாவது இதை பார்ப்போம்னு பார்த்தா நீங்கள் தம் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் கிளவி அடிக்கிறீங்களா கலவாவா? என்ன பழக்க விளக்கம் அது? அது வந்து ஒன்று ரத்தத்தில் அவன் செக் பண்ணிக்க தெரியும் என்ன தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும். சும்மா வந்துட்டீங்களே அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு கண்டு ஐயோ அதான் நம்பி அவள் கேட்டிருக்காள் என்ன ரத்தத்தில் அல்கோல் நிற்கிறாள். அல்கோல் நிற்கிறாங்க. ஓ நான் அவ்வளோ சொல்லி கூட முந்தி அடித்தது கிதிப்பா உண்டு கலவா மனுச்சு ஒன்று தாரவாதமா? ஆ மனுச்சுக்கு சொல்லி போட்டேன் அது இல்லாட்டி டக்குன்னு போடுவேன் நான். அப்பா சரி ஓகே விடுங்க. என்ன உங்கள்ட மகள் என்னவா? மகள் அவள் மூத்தவா அடித்தவா வரவன் மூண்டு கேட்டவா அவள் ஜிம்மில் நிற்கிறா. எங்கே? ஜிம்முக்கு போட்டா முக்கியம் இப்போது. ஓ அவள் ஜிம்மில் இருந்தால் அடித்தவா அப்போ வாரது ஒன்று கேட்டவா. ஏன் ஜிம்முக்கு போகிறான் இல்லை கேட்குனவா அவளுக்கு என்ன புரியாது? அது என்னென்னு கேட்டால் இந்த கொண்டாட்டங்களுக்கு தமிழ் சாரி வந்து ஒழுங்கு அனுக்குது இல்லையா? அப்போ விட்டோம் கொஞ்சம் மெடிய பண்ணினா தான் சாரிகள் நிற்க முடியுது. அதாவது கொண்டாட்டத்துக்கு போய் கொண்டாட்டத்தில் அவன் சாரி கொடுத்தால் நீட்டாக நிற்கணும் மடிப்பெல்லாம் கலங்காமல். என்னது தம்பி சாரியை சாரியை பார்த்துக்கல இந்த பொம்மை கொடுத்து விட்டுருக்குறாள். சரி 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 இப்படி ஐயோ என்ன மாதிரி கவனிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் உங்களை? ஓ அந்த மாதிரி கவனிக்கிறாங்க தம்பி. ஒரு சின்ன பிள்ளை உண்டை தான் எனக்கு பொறுப்பாக விட்டுருக்கு. அவள் காலை பிடிக்கிறேருந்து கையை பிடிக்கிறேருந்து என்ன குளிக்க வாக்குறதுலேருந்து டொய்லெட்டு கொண்ட விடுறதுலேருந்து எல்லா அளவுலும் அந்த பிள்ளை அந்த மாதிரி பார்க்குறது என்ன? ஆ எத்தனை வயசு இருக்கு? இன்னொரு 25 வயசு வரும். ஆமாம் படியான பட்டி. ஆ படியான பட்டி உள்ள பிள்ளை தம்பி சூப்பர் என்ன நடிகை மாதிரி என்ன அவளை பார்த்தாலும். இப்போ வரமாட்டாங்க? ஆ வரமாட்டா. இப்போ இப்போ நீங்கள் குளிக்க பார்த்துட்டு போட்டாள் ரெண்டு நாளே தான் பெறுவாள். ஆ ஒன்று செய்யலாமே. ஆ இன்னொரு இடத்துல நான் இருக்கல ரெண்டு நாளைக்கு ரெண்டில் ஒரு கிழமைக்கு இருக்கலாம். தமிழாக்களை குணத்தை காட்டி போட்டேன் ஒரு கம்பி அணி கொண்டு இருக்கோம். சும்மா கேட்குறேன் என்ன கம்பலுக்கு சும்மா நானே இதில் வந்து அந்த கொஸ்பா விட போகிறாங்க என்ன? சரி ஓகே விடுங்க. தம்பி இங்கே இருக்க எனக்கு தம்பி ஹாஸ்பிட்டல் ஃபீலிங் வருகிறது இல்லை. ஏன் ஹோட்டல் மேலே கிடக்கு தம்பி? ஹோட்டல் மேலே கிடக்கும். ம் கிட்டத்தட்ட அப்படித்தான் சத்தமும் இல்லாமல் இருக்குது தம்பி. இலங்கையில் இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்த மனம் இருக்கு இல்லை ஹாஸ்பிட்டல் மனம் என்ன ரெண்டு சிங்கங்களும் குதிரை ரெண்டு பேருமோ வந்தவங்க ரெண்டு பேருமோ உண்டா? வந்தோன்னு ஒன்று பின்னஞ்சொன்னுண்டாங்க நின்றுட்டு கேட்டாங்க அப்பா இந்த பேங்கு காட்டி ஒரு கத்தாரிகள் உண்டு கேட்டாங்க. ஏன்னு கேட்டால் இல்லையாப்பா கிடக்கிற காசை நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்செடுத்து பங்கு போட போகிறாங்க. அது என்ன நீங்கள் ஒழுங்கு தான் இருக்கீங்க ஏன் அவருக்கு இப்போ பங்கு போடணுமா? அங்கே என்னென்னா தச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து மண்டையை கிண்டையை போட்டால் பிறகு கரைச்சலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்கடா. அப்பா அட பாவி இஞ்சையும் பேங்கில் கொஞ்சம் காசு கிடக்கு தம்பி. ஊர்லேயும் சொத்து வர கிடக்கு நிறைய அதை பிரிக்கிறாங்க நிற்கிறாங்க இப்போவே. இப்போவே கையெழுத்து ஒன்று வந்து நம்ம இப்போ ஊரில் அநேகமாக தம்பி செத்தா பிறகுதான் தம்பி பங்குக்கு அடிபடுறவங்க இஞ்சை பங்கு நான் உயிரோட பாட்டில் கிடக்க அடிபடுறாங்க தம்பி. நல்ல புள்ளிய நல்ல வளர்த்து வச்சுக்கிறீங்க அவங்க ஆளுக்கள் விடுங்க. சரி வேறு நல்ல தம்பி நான் கேள்விப்பட்டேன் ஊரில் செத்தா பிறகு தான் சொத்துக்கு அடிபடுறவங்க இவங்க நான் வாட்டில் கூட கேட்க வந்து நின்று ரெண்டு பேரும் அடிபட்டு நிற்கிறாங்க தம்பி. அதான் விடுங்க இப்படி கதைக்கலாது நான் எனக்கு நேரம் இல்லை. நான் உங்கள் கீழே போய் வடிவாக சொல்லிட்டு போகிறேன் உங்களை உங்களை இருக்கா நீட்டாக கவனிக்க சொல்லி ஒற்று பிள்ளையும் பெறாது. என்னென்ன நான் சொன்னால் கேட்பாங்க கட்டாயம் சரியா? ஒற்று பிள்ளையும் பெறாது ஏதாவது பிரச்சனைனா அடிங்க நான் பாருங்க வீட்டை கதைக்கிறதுக்கு நான் பாருங்க வீட்டை கதைக்கிறதுக்கு தம்பி. நான் உயிரோடு இருந்தால் அடிப்பேன். ம் அது பிரச்சனை நீங்கள் யோசிக்காங்க கட்டாயம் இருப்பீங்க டாக்டர் மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை சரியா? ஒரு என்ன தம்பி என்ன வருத்தமாக தான் வந்தேன் இவ்வளோ என்ன பார்த்தோம் வருத்தமாக தான் வந்தானோ இந்த கண்ணாடியை கலட்டி போட்டுருக்கப்பா தம்பி என்ன